Hello friends, welcome to Homefit Zone. In this video, we have a very healthy and different breakfast recipe. You can snacks house and you can eat it very simple. You can eat a pan and fry it, one cup of pacharsi mouse, one cup of ragi mouse. You can eat it in low flame and you can eat it in 2 minutes. You can eat it in 2 minutes and you can eat it in நல்ல மாவு வந்து வாசம் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வரக்கும்போதே தெரியும் ஒரு 3 4 நிமிஷம் வர்த்தீங்கனாலே போதும் மாவு நல்லா வறுபட்டதும் இத எடுத்து உடனே வேற ஒரு பவுலுக்கு மாத்திங்க இதே panலயே வெச்சீங்கனா உங்களுக்கு அடிபக்கம் இருக்கிற மாவுலாம் வந்து கலர் மாறிடும் அதனால உடனே வேற ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க இப்போ இந்த மாவு வந்து ஓரளவு சூடு ஆறனதும் இதல ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நாமளா நம்ம எப்பவுமே கொலக்கட்டைக்கெல்லாம் பசையும் மாவு அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பசைஞ்சுக்கோங்க மாவு வந்து ரொம்ப சூடா இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் விட்டுட்டு ஓரளவு வெதுவெதுப்பா இருக்கும்போதே இந்த தண்ணி ஊத்தி நம்ம பசைஞ்சுக்கணும் இப்படி பசைனா உங்களுக்கு கரெக்ட்டா செட் ஆகி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட்டா உருட்டி எடுத்தாச்சு இதில இருந்து நல்ல மாவு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்துக்கோங்க இதில நல்ல பெரிய ஓட்டை இருக்கிற கிரேட்டர்ல இந்த மாவு வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க கையில எவ்வளவு மாவு பிடிக்க முடியதோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா மாவு இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து ஒவ்வொரு பேட்சா துருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா மாவையுமே துருவி எடுத்தாச்சு இப்போ இது கூட சேக்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பொடிசா அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய கேரட் இந்த மாதிரி பெருசா கிரேட்டர்ல போட்டு துருவி எடுத்துக்கோங்க இப்போ சேர்த்துக்காக கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க அடிப்பக்கம் ஓட்டை போட்டுக்கோங்க ஒரே ஒரு ஹோல் மட்டும் ஓட்டை போட்டுட்டு கொஞ்சமா தேங்காய் சேர்த்துட்டு மேலே நம்ம இந்த துருவி எடுத்து இந்த மாவையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே கேரட் ஒரு லேயர் அதுக்கு மேலே தேங்காய் வச்சுக்கலாம் நீங்கள் ரெண்டு லேயர் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இந்த கேரட்டோ தேங்காவோ அதிகமாக சேர்க்கறதா இருந்தாலும் உங்கள் விருப்பம் தான் எது உங்களுக்கு அதிகமாக பிடிக்குமோ அந்த இது நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது வேக வச்சிருக்கிறதுக்காக குக்கரில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க அந்த குக்கரை மூடிட்டு இப்போ இந்த வந்து இந்த ஓட்டையை கரெக்டாக அந்த குக்கர் கேஸ்கெட்டில் உள்ளே வச்சு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க இதை ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க 7-8 நிமிஷம் வந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்படி நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா வேக வச்சு எடுத்துக்கோங்க சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை சேர்த்து அப்படி இல்லைனா வெள்ளம் நல்லா பிடிச்ச துருவி சேர்த்து பசங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்